ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுனம் ராசிகளில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு யோகம் ஏற்படும். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜூன் தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு, சுக்கிரன், புதன், ரிஷபத்தில் சூரியன், துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. ஜூன் 3 தேதி புதன் வக்ரம் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 5 தேதி கும்ப ராசியிலேயே சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 15 தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 18 ரிஷபத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 27 செவ்வாய் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் என்ன யோகங்கள் நடைபெறப் போகிறது என்று பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசியின் 9 மற்றும் 10 வீட்டில் சஞ்சரித்து ஜூன் 15, 2022 மேல் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 8 மற்றும் 9 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் குடும்ப சூழலில் நல்ல நிலையை ஏற்படுத்துவார். புதன் உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கலாம். செவ்வாய் குருவுடன் இணைந்து ஜூன் 26, 2022 வரை நல்ல நிலையில் சஞ்சரிப்பார். ஜூன் 26, 2022 பிறகு ராகு உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரிப்பதால் ஏற்படும் தாக்கத்தை நீங்கள் அதிகம் உணர்வீர்கள். கேது உங்கள் ராசியின் 2 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக உள்ளது. குரு உங்கள் ராசியின் 7 வீடான களத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் வளர்ச்சியையும் வெற்றியும் அதிகரிப்பார். சனி பகவான் உங்கள் ராசியின் 6 வீட்டில் வக்ரகதி அடைந்து ஜூன் 5, 2022 முதல் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தாருடனான நல்ல உறவு ஏற்படும். உங்கள் உத்தியோக மற்றும் நிதிநிலையில் வளர்ச்சி ஏற்படுவதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெருமாளை வணங்கி உங்கள் நிதிநிலையில் நல்ல வளர்ச்சியை காணலாம். கன்னி ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இளம் வயது கன்னி ராசி அன்பர்கள் மனதில் காதல் அரும்பு மலரும். உங்களின் காதல் சந்திப்பு நீண்ட காலம் நீடிக்கும். அதே சமயம் அவர்களின் நம்பிக்கையும் பிணைப்பும் பரஸ்பரம் வளரக்கூடும். உங்கள் துணையுடன் மறக்க முடியாத பல தருணங்களை நீங்கள் செலவிடும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கை உணர்ச்சி வசமாகவும் மிகவும் ரொமான்டிக்காகவும் இருக்கும். திருமணமான தம்பதிகள் ஒன்றாக சேர்ந்து நேரத்தை செலவிடலாம். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை, பரஸ்பர பாராட்டு, ஒருவருக்கொருவர் மரியாதை, நல்லிணக்கம் மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சி ஆகியவை இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி, மன அமைதி மற்றும் திருப்தி ஆகியவற்றை கொண்டு வர முடியும். மேலும் புதிதாக திருமணமானவர்கள் ஜூன் மாதத்தில் செல்வம் மற்றும் தொழில் விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். உங்கள் நிதி சார்ந்த விஷயங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் விண்ணைத்தொடும் லாபத்தை பெறுவீர்கள். எதிர்பாராத சம்பள உயர்வு, போனஸ் மற்றும் ஊக்கத்தொகைகள் கிடைக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஜூன் 9, 2022 முதல் ஜூன் 2022 வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும். பண வரத்து உங்களுக்கு பல வழிகளில் இருந்தும் வரும். உங்களுக்கு ஏற்படும் நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளியில் வந்து விடுவீர்கள். உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் பணம் சேமிக்க தொடங்குவீர்கள். உங்கள் செலவுகள் குறையும். வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். ஜூன் 26, 2022 வரை புது வீடு வாங்கி குடிபெயர உங்களுக்கு நேரமாகும். மேலும் உங்கள் வீட்டு கடனை நிதி மறுபரிசீலனை செய்யவும் நேரம் சிறப்பாக உள்ளது. உங்கள் வங்கி கடன் எந்த சிக்கலும் இன்றி ஒப்புதல் பெறும். உங்கள் பிறந்த சாதக பலன் இல்லாமல் புது வீடு, கட்டிடம் கட்டும் முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். கன்னி ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். சில கன்னி ராசிக்காரர்கள் ஜூன் 2022 நல்ல அரசாங்க வேலைகள் மற்றும் உயர் பதவிகளை பெறுவதில் வெற்றி பெறலாம். ஒரு சிலர் ஜூன் 2022 வேலைகளை பெறலாம் அல்லது வெளிநாட்டில் தங்கள் வணிகங்களை
நிறுவலாம். வேலை இல்லாதவர்களும் நல்ல வேலை பெறுவதில் வெற்றி பெறலாம். தவிர புதிய முயற்சிகள் அல்லது தொழில் முயற்சிகளை தொடங்க திட்டமிடுபவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறலாம். மேலும் நிர்வாகத்துறை அல்லது ஆட்டோமொபைல் துறையில் இருப்பவர்களும் தங்கள் தொழிலில் முன்னேறலாம். தவிர ஊடகங்கள், மேலாண்மை, சந்தைப்படுத்தல் மற்றும் விளம்பரத்துறைகளில் வெற்றி மற்றும் வளர்ச்சி இந்த மாதம் பல கன்னி ராசிக்காரர்களுக்கு பெரிய ஊக்கத்தை அளிக்கும். கூடுதலாக அரசியல் மற்றும் விளையாட்டுகளில் வெற்றியும் ஒரு சிலருக்கு சாத்தியமாகும். வேலை செய்பவர்கள் உங்கள் தொழிலில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுகளை பெறலாம் மற்றும் ஜூன் மாதத்தில் உங்கள் ஒட்டுமொத்த வருமானம் கணிசமாக உயரக்கூடும். கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் உத்தியோகத்தில் மேன்மை பெற புதன் பூஜை செய்யுங்கள். கன்னி ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். கட்டுமானம் அல்லது ரியல் எஸ்டேட் வணிகத்தில் இருப்பவர்கள் நன்றாக சம்பாதிக்கலாம். அதே சமயம் புதிய தொழிலை தொடங்கியவர்கள் ஜூன் 2022 செழிக்க முடியும். கூட்டாண்மை பணிகள் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபத்தை தரக்கூடும். உணவு மற்றும் கேட்டரிங் வணிகம் செழித்து வளரும். அதே வேளையில் நீங்கள் ஹோட்டல் மற்றும் பயண தொழில்களிலும் வளரலாம். சுய தொழில் கணிசமான பணத்தையும் கொண்டு வரலாம். தவிர மீடியா மற்றும் பொழுதுபோக்கு தொழில்கள் தொடர்பான வேலைகள் மூலம் நீங்கள் நல்ல செல்வத்தை பெறலாம். அதே சமயம் இறக்குமதி ஏற்றுமதி போக்குவரத்து தீவனம், பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு தாது வணிகங்கள் நல்ல லாபத்தை தரும். தண்ணீர் தொடர்பான தொழில்களும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் ஏராளமான பணத்தையும் அளிக்கும். மேலும் கலை மற்றும் கைவினை வணிகம் சிரித்து உங்களுக்கு புகழை கொண்டு வரக்கூடும். அதே சமயம் நீங்கள் ஆடைகள் மற்றும் ஜவுளி வணிகத்தின் மூலமாகவும் ஆதாயம் அடையலாம். கன்னி ராசி அன்பர்களே, தொழிலில் மேன்மை பெற பிரகஸ்பதி பூஜை செய்யுங்கள். கன்னி ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைகளில் இருப்பவர்கள் ஜூன் 2022 திழிக்க முடியும். ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் வெற்றியும் சாத்தியமாகும். சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர் மற்றும் பயண பதிவர் என ஒரு சிலர் செல்வத்தையும் நற்பெயரையும் பெறுவீர்கள். மேலும் நடிகர்கள், இயக்குநர்கள், பாடகர்கள், ஓவியர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் தங்கள் பணிக்கான வெற்றியையும் அங்கீகாரத்தையும் பெற முடியும். அதே சமயம் மருத்துவம், மருந்தகம், ஊடகம் மற்றும் பொறியியல் துறையில் உள்ளவர்கள் தங்கள் வேலைகளில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியும். எனவே இந்த மாதம் உங்கள் பணி வாழ்க்கை சீராக இருக்கும். கூடுதலாக நீங்கள் ஒரு ஆலோசகர், உடலியல் நிபுணர், உளவியலாளர், வழக்கறிஞர், ஆலோசகர் போன்றவற்றிலும் சிறப்பாக செயல்படலாம். கன்னி ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாத இறுதியில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரும். நீங்கள் நரம்பு அல்லது பல் சம்பந்தமான பிரச்சனைகளால் சிறிது காலம் பாதிக்கப்படலாம். சிலர் அதிக காய்ச்சலால் பாதிக்கப்படலாம், ஆனால் விரைவில் குணமடையலாம். இருப்பினும் உங்கள் ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை முறை இந்த மாதத்தில் சிறப்பாக மேம்படும். உங்களில் சிலர் சில யோகா அல்லது நடன வகுப்புகளில் சேரலாம். அது உங்கள் உடல் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும். இருப்பினும் ஒரு சிலர் இப்போது தோல் நோய்களால் பாதிக்கப்படலாம். அதே சமயம் பெண்களுக்கு தைராய்டு அல்லது ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நீங்கள் விரைவாக குணமடைந்து வருவீர்கள். கன்னி ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். சட்டம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நகரும். உங்கள் மறைமுக எதிரிகள் குரு 7 வீட்டில் சஞ்சரிப்பதன் பலத்தால் பலம் இழப்பார்கள். சொத்துக்கள் அல்லது உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்களால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக தீர்ப்பை பெறும். நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியோர் மீது வழக்கை தொடரலாம். இன்சூரன்ஸ் மற்றும் வழக்கின் தீர்ப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல தொகை செட்டில்மெண்ட் ஆக வந்து சேரும். கிரிமினல் வழக்கில் இருந்து நீங்கள் ஜூன் 26, 2022 முன் வெளியில் வந்து விடுவீர்கள். வருமான வரி போன்ற பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள். மேலும் ஜூன் 26, 2022 மேல் உங்கள் ராசியின் 8 வீடு பாதிக்கப்படுவதால் விஷயங்கள் சிறப்பாக நடக்காமல் போகலாம். கன்னி ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். கன்னி ராசி மாணவர்கள் இந்த மாதம் தங்களின் தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களில் சிறப்பாக செயல்பட வாய்ப்புள்ளது. சில மாணவர்கள் போட்டி அல்லது துறை தேர்வுகளில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெறுவார்கள். மருத்துவம், பொறியியல், மேலாண்மை அல்லது வெகுஜன ஊடக படிப்பில் இருப்பவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும். சில மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் பெறலாம். இன்னும் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு நிறுவனங்களில் அனுமதி பெறலாம். உங்கள் தேர்வு முடிவுகள் உங்களை மகிழ்ச்சியடைய செய்யலாம். உங்கள் பெற்றோரை பெருமைப்படுத்தலாம். அதே நேரத்தில் நீங்கள் கல்வி சாரா விஷயங்கள்
மாணவர்களில் செயல்திறன் காரணமாக உங்கள் பள்ளி அல்லது கல்லூரியில் அங்கீகாரம் பெறலாம். கன்னி ராசி அன்பர்களின் பயணம் மற்றும் குடியேற்றம். இந்த மாதம் பயணம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்கள் பயணத்தின் போது நீங்கள் நல்ல சௌகரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தினர்களுடன் சேர்ந்து நீங்கள் சுற்றுலா செல்ல திட்டமிடலாம். இது உங்கள் மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும். பயணச்சீட்டு, தங்கும் விடுதி போன்றவற்றில் உங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். உங்கள் வணிகம் சார்ந்த பயணம் உங்களுக்கு பெரும் அளவில் வெற்றியையும் லாபத்தையும் தரும். உங்கள் விசா மற்றும் குடியேற்ற பலன்கள் எந்த தாமதமும் இன்றி ஒப்புதல் பெறும். வேறு மாநிலத்திற்கோ அல்லது வேறு நாட்டிற்கோ நீங்கள் இடமாற்றம் செய்ய இது ஏற்ற நேரம். பலருக்கு முதன் முறையாக தங்கள் வாழ்க்கையில் வெளிநாட்டு பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் ஆடம்பர கார் வாங்கி உங்கள் சௌகரியத்தை அதிகரிக்க சிறப்பான காலமாக இருக்கும். June 26, 2022 முதல் செவ்வாய் மற்றும் ராகு இணைந்து உங்கள் ராசியின் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் இறுதி வாரம் உங்களுக்கு மிகவும் கடுமையானதாக மாறலாம். கன்னி ராசி அன்பர்களின் எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் செட்டிலாகிவிட முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்ய முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் விரைவாக குணமடைவீர்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி செல்வங்களை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். சுதர்சன மகா மந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு பெற முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடிந்த தானம் மற்றும் உதவிகளை ஆதரவற்றவர்களுக்கு செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.